பௌத்தத்தில் கடவுள், சொர்க்கம், நரகம், ஆன்மா இல்லை, தலைவிதி என்றவாறு பிற்போக்குத்தனங்கள் இல்லை. பௌத்தத்தில் இருப்பது அனைப்பும் முற்போக்கு தத்துவங்கள் தான், முற்போக்கு வழிதான். மனிதனை மனிதனாக மாற்றுவதே பௌத்தம் தான். மனிதன் மனிதனாக மாற்றாமல் மனிதனை மடமையில் ஆழ்த்துவது பிற மதங்கள். அந்த மதங்களை நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. இருக்கின்ற அனைத்து மதங்களையும் ஒரு பிற்போக்குத்தனமான மதங்கள் தான். அது ஆன்மா, சொர்க்கம், நரகம், கடவுளை வந்து உறுதிப்படுத்துகிறது. பௌத்தத்தில் மட்டும்தான் கடவுள் இல்லை, ஆன்மா இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, தலைவிதி இல்லை, போன ஜென்ம பாவ புண்ணியமெல்லாம் இல்லை. உண்மையிலே பௌத்தம் வந்து ஒரு சிறந்த மாற்றத்துக்கு, மனித மாற்றத்துக்கு உருவான ஒரு உயரிய உன்னத தத்துவம். ஆகையால் தான் நாங்கள் பௌத்தத்தை ஏற்றிருக்கிறோம்.